அனைவருக்கும் வணக்கம் நமக்கு அமைதி அப்படின்னு சொன்னாலே யார் ஞாபகத்துக்கு வருவான்னா புத்தர் அவர் சொல்லி கொடுக்காத அமைதி கிடையாது அவர் இருக்காத அமைதியும் கிடையாது எந்தளவுக்கு ஆர்ப்பாட்டமாக எந்த அளவுக்கு சுகமாக அரண்மனையில் வாழ்ந்தாரோ அதே அளவுக்கு அமைதியையும் எடுத்து சொன்னவர் இந்த உலகத்துக்கு அந்த புத்தர் அவரை பற்றி தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா அவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம்னா மேளம் அடிக்கிறது அதனால் அவருக்கு பக்கத்தில் எப்போவுமே ஒரு மேளம் மாதிரி ஒரு வாத்தியம் வச்சுருப்பாங்க அவருக்கு எப்பெல்லாம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கோ எப்பெல்லாம் வந்து யாருக்கு அவர் யார் வந்து தானம் அதிகமான அளவுக்கு அவரை கொடுத்து மனதால் மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்களோ அந்த நேரத்திலலாம் அந்த மேளத்தை எடுத்து அடிக்கிறது அவரோட பழக்கம் அந்த மேளம் அடிக்கிறதுல அவருக்கு அவ்வளோ ஒரு தனி சந்தோஷம் அவ்வளோ ஒரு தனி ஆனந்தம் இப்போது என்ன பண்ணுறாருன்னா அந்த மேளத்தை அடிச்சுட்டு அவர் வைக்கிறாரு அவர் வைச்சிட்டாரு வெளியில் க்யூவில் நிற்கிறாங்க வரிசையில் போட்டி போடுறாங்க நீ நான் தானம் கொடுத்து அந்த மேளத்தை அடித்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக வரிசையில் ஒரு ஒருத்தராக வந்து பார்த்துட்டு இருக்காங்க யாருக்குமே அதுக்கப்புறம் அவர் மேலும் அடிக்கவே இல்லை அன்னைக்கு அந்த நாள் முடிஞ்சிடுச்சு புத்தரோட இந்த பழக்கத்தை பற்றி கேள்விப்பட்ட ஒரு நாட்டோட மன்னன் அவனுக்கு ஒரு பேராசை வந்துடுச்சு புத்தரே மேளம் அடிக்கிற அளவுக்கு நம்ம பெரியால் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம அவருக்கு தானம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் நினச்சிட்டு அவனால் எந்த அளவுக்கு பொண்ணும் பொருள் பழம் நகை எல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வரான் அப்படி இவன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க வழியில் ஒரு வயசான மூதாட்டி கேட்குறாங்க எப்பா பசிக்குதுப்பா நான் வந்து புத்தரை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன் ஆனால் அவரை கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கே என் உயிர் போயிடுமோ பசியில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஒரே ஒரு பழம் மட்டும் ஏதாவது இருந்தால் கொடுப்பா சாப்பிட அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் நம்ம தான் இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோமே புத்தருக்கு அப்படிங்கிற திமிரில் ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து ரொம்ப அலட்சியமாக வீசுகிறான் அந்த பாட்டி மேலே வீசுகிறான் இந்த கேள்வி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வீசுகிறான் வீசிட்டு இவன் போயிட்டுருக்கான் இவனும் கரெக்டாக புத்தரை பார்க்க போகிறான் அதே நேரம் அங்கேருந்து அந்த மூதாட்டியும் வர்றாங்க புத்தரை பார்க்க இவன் உடனே இவன் கொண்டு போன பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்கே பாருங்க நான் உங்களுக்காக எவ்வளோ கொண்டு வந்திருக்கேன் தானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிச்சுக்கிறோம் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க இவர் கொடுத்து முடித்தோடனே ஒரே ஒரு மாதுளம்பழத்தை கொண்டு போய் அவர் முன்னாடி வைக்கிறாங்க அவர் உடனே ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்து அந்த மேலத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அடிக்கிறார் அடிக்கிறார் ரொம்ப நேரம் அவர் கை வழி போதும் நம்ம அடிக்கிறது போதும் கீழே வைக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் அதை வச்சு அடித்து முடிச்சுட்டு மெதுவாக ஒரு வழியாக கீழே வைக்கிறார் அவர் வச்ச உடனே இந்த மன்னருக்கு கோவம் வந்துருச்சு என்ன சாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்காக எவ்வளோ கொண்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ நான் கொண்டு வந்த பொருள் எல்லாம் தானம் வச்சுருக்கேன் அந்த கிழவி கொண்டு வந்துச்சுனோட மாதுளம்பழத்துக்காக நீங்கள் வந்து போய் மேலும் எடுத்து அடிக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு இந்த மன்னர் அதுக்கு அவர் சொன்னாராம் நீ இவ்வளவோ கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி வச்ச ஒரே ஒரு சின்ன பழம் அந்த பழத்தையும் அந்த பாட்டி தன்னோட பசிக்காக வாங்கினுச்சு ஆனால் அந்த சாப்பிட்லன்னா தன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் கடைசியாக அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அதை என்னை கண்ணால் பார்த்துட்டு சாகணும் அப்படிங்கிற ஆசையில் அது வந்துச்சு இப்போ சொல்ல யார் தானத்தில் சிறந்தவங்க நீனா அந்த பாட்டியா அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு இறக்க போகிறோம்ங்கிற நிலைமையும் தாண்டி அந்த பாட்டி எனக்கு கொண்டு வந்து கொடுத்ததுனால அந்த பழம் கொடுத்த பாட்டி தான் இன்றைக்கி தானத்தில் எனக்கு ரொம்ப சிறந்தவங்களாக தெரிகிறாங்க அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட உடனே மன்னர் அவரோட தலையை கீழே போட்டுக்கிட்டாராம் இந்த மாதிரி தாங்க நம்மளும் எவ்வளவோ நம்ம கண்ணுக்கும் தெரியாத ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தர விஷயம் இருக்கும் அதெல்லாம் விட்டுருவோம் விட்டுட்டு ரொம்ப பெரிய விஷயமா ஏற்கனவே அதை எல்லோரும் செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் நம்மளும் அதை செய்யணும் அவன் செஞ்சால் நம்ம செய்யணும் இவங்க செஞ்சால் நம்ம செய்யணும் அவன் வீட்டு பிள்ளை செய்து என் பிள்ளை செய்யணும் அந்த பிள்ளை இப்படி பண்ணுது என் பிள்ளையும் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம் போட்டி போட்டுக்கிட்டு மற்றவங்களை பார்த்து பொறாமல் பார்த்து நம்மளும் அதே மாதிரியே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு கொடுக்குற விஷயத்தில் கொள்வா நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவமாக இதை கொடுத்தா அவங்க மனசுக்கு சந்தோஷம் தெரியும் கிடைக்குமா இதை கொடுத்து நம்ம எந்த எந்தளவுக்கு அன்பை பெறுகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறத விட அது எந்த வகையில் எப்படிப்பட்ட வகையில் எந்த மாதிரியான பொருளை தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் இந்த தானம் கொடுக்குறத பற்றியும் அந்த தானம் கொடுக்கறதுனால நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்ததிகளும் எந்த அளவுக்கு பயன்பெறுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் நன்றி வணக்கம்